சரி இப்போ இன்னைக்கு நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் போலாமா டிராயிங் ஃப்ரண்ட் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூ யூசிங் சாரி ஃப்ரண்ட் வியூ ஆஃப் வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆர் டாப் வியூ சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா என்ன க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா டிராயிங் த ஃப்ரண்ட் வியூ இதை நான் ரொட்டேட் பண்றேன் ஒரு நிமிஷம் இந்த எக்ஸசைஸ் மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் டிராயிங் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ஆஃப் சிம்பிள் சாலிட்ஸ் என்னென்ன சாலிட்ஸ் பாத்தீங்கன்னா கோனு சிலிண்டர் ப்ரிசம் பிரமிட் சரிங்களா அது எல்லாத்தையுமே ஃப்ரண்ட் வியூ எப்படி ஜென்ரேட் பண்றது வெறும் டாப் வியூவோ இல்ல சாரி ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ எப்படி ஜென்ரேட் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் இப்போ இந்த இது பாருங்க இஃப் யூ வாண்ட் டு டிரா அ கோன் கோனுடைய ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ இது ஆக்சுவலா சரிங்களா இந்த டிராயிங்ல இது ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் பாத்தீங்கன்னா கோன் எக்ஸைஸ் அதுக்கான ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ செகண்ட் பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கான ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ஓகே தேர்ட் பாத்தீங்கன்னா சிமிலர்லி ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ ஆஃப் ஹெக்ஸகனல் ப்ரிசம் ஃபோர்த் இட் இஸ் பென்டகனல் பிரமிட் பிரமிட் தான் இது ஓகேவா பிரமிட் சொல்லும் போது கோன் சொல்லும் போது இட் வில் பி ஜாயினிங் அட் அ சிங்கிள் பாயிண்ட் அட் த டாப் அதே சிலிண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஹெக்ஸகனல் ப்ரிசம் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபிளாட் அட் போத் சைட்ஸ் சரிங்களா பென்டகனல் பிரமிட் அப்படி கிடையாது பென்டகனல் பிரமிட் வந்து ஷார்ப்பா ஒரு பாயிண்ட்ல ஜாயின் ஆகும் இது வந்து ப்ரிசம் சொல்லுவாங்க ப்ரிசம் வேற பிரமிட் வேற ஓகேவா கன்ஃபியூஸ் ஆயிட போறீங்க ப்ரிசம் இஸ் சம் வாட் a component which allows us to sorry which is somewhat like a flat on both sides and also it will be like ipa or dice irukla andha mari or component mari irukum ella side um flat ah dhaan irukra maari irukum seringla pyramid indrathu sharp ah or point mattum top la irukra maari seri ipa idu ovvonadhiyum neenga eppadi varaiyalaan paathina first base vandu paathina you have to draw the bottom components that is cone kana வியூ எப்படி இருக்கும்னு இது வந்து நீங்க விஷுவலைஸ் தான் பண்ணணும் எதுக்குமே உங்களுக்கு டைமென்ஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க இதுல எல்லாமே காமனா என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 40ன்றது யூஸ் பண்ணிருக்காங்க R40 R40 இதுல வந்து இதுல மட்டும் 50ல வரையிருக்காங்க நம்ம 40ல கூட வரையலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது சரியா பென்டகனல் பிரமிடுக்கும் 40லயே வரையலாம் பட் இதுல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு பென்டகன் வரையிறது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் இன் ஆட்டோகேட் இல்லையா பென்டகன் வரையணும்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும் we will be needing we have to draw by providing angles இல்லையா இது நான் ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் வரையும் போதே உங்களுக்கு சொல்லிருப்பேன் பென்டகன் வரையிறது தான் கொஞ்சம் டஃப்பான கான்செப்ட் பட் மற்றபடி எல்லாமே வரைஞ்சிடலாம் ஓகேவா சரி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோன் வரைய போறோம் கோன் பாத்தீங்கன்னா we have to visualize it first first இது பேஸா ஒரு ரெண்டு லைன் ஒரு லைன் வரையா போகுது இல்லையா லிமிட் என்ன கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா let us give 1000க்கு மேல இல்ல 2000,2000 இல்ல 1000,1000 கூட கொடுத்துக்கலாம் லிமிட்ஸ் இந்த எக்சர்சைஸ்க்கு இத சேவ் பண்ணிறேன் டெஸ்க்டாப் second third exercise illaya adu 3 c and d e g yeah save paniyaachu ipa I am going to draw new drawing first new tab kudukuren idhila I am going to give limits first actually units நீங்க எப்பனாலும் கொடுத்துக்கலாம் பா யூனிட்ஸ்ன்றது ஒரு கமாண்ட் வந்து ரொம்ப யூஸ் பண்ணனும் அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அது எங்கயுமே டிஸ்ப்ளே ஆகாது யூனிட்ஸ் வந்து மெஷர்மென்ட்ன்றது நமக்கு பெருசா அஃபெக்ட் இருக்காது நீங்க எப்பனாலும் மாத்திக்கலாம் எப்பனாலும் கொடுக்கலாம்ன்றதால யூனிட்ஸ்ன்ற கமாண்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணனும் அவசியம் கிடையாது நீங்க அதை எப்பனாலும் மாத்திக்கலாம் சரிங்களா யூனிட்ஸ் இஸ் गिवन அஸ் சாரி லிமிட்ஸ் இஸ் गिवन அஸ் 0,0 அஸ் லோயர் லெஃப்ட் கார்னர் அப்பர் ரைட் கார்னர் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இது வந்து 150 இருக்குன்னா பாட்டம்லேயும் ஒரு 150 to 200 தான் தேவைப்படும் மேக்ஸிமம் 200 வச்சா கூட 500 எடுத்துக்கலாம் இது வந்து 40 அகெயின் 40 50 அரௌண்ட் ஒரு 5 எடுத்துக்கிட்டாலும்
அரௌண்ட் 200 வருது. இதிலே ஒரு 500-2000 எடுத்துக்கலாம் இது, சரிங்களா? ரிலேட்டிவா பார்க்கும்போது இதை விட இது டபுளா இருக்கணும்ன்றதுனால லெட் அஸ் கிவ் 1000, 1000 or 500, 1000 ஒரு சேஞ்சுக்கு நான் இப்ப என்ன கொடுக்க போறேன், 1000, 500 கொடுக்குறேன். அதே மாதிரி ரெக்டாங்கிளும் நான் என்ன பண்ண போறேன், ரெக்டாங்கிள் கமாண்டுக்கும் ஏன் நான் இப்ப 1000, 500 கொடுத்தனா ஹரிசாண்டலா 1000 கொடுத்துட்டு வெர்டிகலா 500 கொடுக்குறேன். சிமிலர்லி 0, 0 இஸ் கிவன் அஸ் லோயர் லெஃப்ட் கார்னர். அப்பர் ரைட் கார்னர் பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம், இப்ப 1000ன்றது எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுக்குறேன், ஒய் ஆக்சிஸ்ல 500 கொடுக்குறேன். ஓகே, ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. ஒரு டபுள் கிளிக் பண்றேன் ஸ்க்ரால் பட்டனை, ஆட்டோமேட்டிக்லி ஜூம்ஸ் வித்இன் த ஸ்கிரீன். ஓகேவா, இப்ப எனக்கு ஸ்கிரீன்ல கரெக்டா இருக்கு. இதுல நான் மிட் பாயிண்ட ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறேன், ரெக்டாங்கிள் ஆர்த்தோ ஆன் பண்ணிருக்கேன், சரிங்களா? ஆர்த்தோ அண்ட் ஓ ஸ்னாப் ஹேவ் டு ஸ்விட்ச் தேம் ஆன். எனக்கு இங்க மிட் பாயிண்ட் காமிக்கும், அதுல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது, ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். இப்ப நம்ம என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have to draw a cone with radius of 40 and height of 150, சரிங்களா? ஹைட் வந்து 150-ம் ரேடியஸ் பாத்தீங்கன்னா 40-க்கு வரையணும். இது க்வெஸ்சன் மட்டும் தான் கொடுப்பாங்க, யூ ஹாவ் டு டிரா எவ்ரி திங். இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 6 காம்போனன்ஸா பிரிச்சிருக்காங்க. சாரி, 1, 2, 3, 4, 5, 6, 7 அரௌண்ட் 8 லைன்ஸ் இருக்கு, இது டிவைட் பண்ணிருக்காங்க, தெரியுதா? ஓகேவா, இது 8 டிவைட் பண்ணிருக்காங்க. அப்பதான் நம்மளால வரையறதுக்கு, மேல ப்ரொஜெக்ஷன் வரையறதுக்கு ஈஸியா இருக்கும். அது எப்படி வரையறதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டிரா அ சர்க்கிள். சர்க்கிளுடைய பேஸ் பொசிஷன் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு கேப் எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். இது இந்த கேப் வந்து நீங்க எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் த கேப் விச் வி ஹாவ் டு கிவ் between the line and the bottom. இங்க இருந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ரஃபா இங்க ஒரு சர்க்கிள் செலக்ட் பண்ணி அதோட ரேடியஸ் பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கும், ரேடியஸ் ஆஃப் 40 கொடுத்துருக்காங்க. அப்ப டயமீட்டர் வந்து 80 இருக்கும். ஓகே, ரேடியஸ் ஆஃப் 40-க்கு நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இங்க சென்டர் பாயிண்ட் கொடுத்தாச்சு, ரேடியஸ் தான் கேக்குது, 40-ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். நவ் ஐ நோ த சென்டர் பாயிண்ட். இங்க இருந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு லைன் வரைய போறேன், சரிங்களா? இங்க இருந்து ஒரு லைன், இது முடிச்ச உடனே அகைன் கண்டினியூஸா இங்க இருந்து ஒரு ரஃபா ஒரு ஹைட்டுக்கு லைன் வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு டைரக்டா அப்படியே கண்டினியூஸா ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் 150-க்கு ஒரு லைன் வரைங்க. ஓகேவா, நான் சொல்றது புரியுதா? இதை ஆன் பண்ணிக்கோங்க. டைனமிக் இன்புட் ஆன் பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும். இங்க டைனமிக் இன்புட் கஸ்டமைசேஷன்ல போயிட்டு டைனமிக் இன்புட் ஆன் பண்ணுங்க. இங்கேயும் ஆன் பண்ணுங்க, டைனமிக் மோடு இன்புட் மோடு ஆன் ஆஃப் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப ஹரிசாண்டலா மேல கொண்டு போனா நமக்கு டிஸ்பிளே ஆகல இல்லையா, அதனால எஸ்கேப் கொடுத்துறேன். அகைன் ஐ அம் நவ் கிளிக்கிங் ஹியர். இப்ப நமக்கு எவ்வளவு ஹைட் போகுதுன்னு பாருங்க, 150 வரைக்கும் என்னால கொடுக்க முடியும். 115 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகே, இப்ப எனக்கு இந்த லைன் தான் கோனுக்கான சென்டர் ஆக்சிஸ் லைன், சரிங்களா? எந்த வியூ அது ஆக்சுவலா மேல வரையிறது, யாராவது சொல்ல முடியுமா என்ன வியூ மேல இருக்கிறது? மேல இது வந்து ஃப்ரண்ட் வியூ, நல்லா கவனிங்க. திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ அண்ட் திஸ் இஸ் த டாப் வியூ. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு லைன் வரைய போறேன். அந்த லைனோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 40 அப்படின்ற ரேடியஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இதுக்கு சாரி 40 இல்ல, இந்த கேஸ்ல 80 வரும், கரெக்டா? ஒன் சைடு தான் 40, அனதர் சைடு இஸ் 40. ஸோ டோட்டல் ஆஃப் 80 கொடுக்கணும். 80-க்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஐ எம் கோயிங் டு மூவ் இட் வித் சென்டர். மூவ் கமாண்ட் செலக்ட் பண்றேன், சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி மூவ் பண்ணி ஐ எம் கோயிங் டு பொசிஷன் இட் அட் த எண்ட் ஆஃப் திஸ். ஏன்னா இதுதான் எனக்கு பேஸ், இந்த பேஸ் AE' இருக்கு இல்லையா, அந்த பேஸ். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறேன், வரையணும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதுவும் இந்த லைனும் வரைஞ்சிருக்கணும். திஸ் ஃபார்ம் த கோன் டாப் வியூ, சாரி ஃப்ரண்ட் வியூ. இப்ப டாப் வியூ இருக்கு இல்லையா, இது டாப்ல இருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும். இதுல we have to draw first in the line varanjirukom liya idu etta first pattern pattern la circle idu use panunga polar array circular pattern solla illa polar array actually polar array click panninga enna panna mudiyum appdi pathina it rotates idu polar array ku or example video is loading varudhu liya load aanadum kaatum actually load sorry loading avala video ku add a flash player illadathanaala varala எஸ்டே நான் காமிச்சிருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ்டே அந்த லேப்டாப் அந்த சிஸ்டம்ல இருந்து ஆக்சஸ் பண்ணதுனால பிளே ஆச்சு. இட்ஸ் ஓகே,
போலார் அரே கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்டர் பாயிண்ட் கேட்கும். குவெஸ்டன்ல பாருங்க, இங்க கீழே கமாண்ட்ல பாருங்க, கமாண்ட் லைன்ல சென்டர் பாயிண்ட் ஆஃப் த அரே, இதுதான் சென்டர் பாயிண்ட் இல்லையா. கிளிக் பண்ண உடனே பாருங்க, இட் கிரியேட்ஸ் மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ். நமக்கு எத்தனை ஐட்டம் வேணும், ஆக்சுவலா இருக்கிற ஒரு லைனையும் சேர்த்து எண்ணுங்க. ஒன் டூ வேணும்னா நான் அனன்டேட் இதை யூஸ் பண்றேன். திஸ் இஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ். ஆக்சுவலா நமக்கு எத்தனை வேணும், வி நீட் சிக்ஸ், சாரி எயிட் இல்லையா. எத்தனை வேணும்னு பார்த்தீங்கன்னா எயிட் வேணும் இந்த கேஸ்ல, சிக்ஸ் சாரி எயிட் வேணும், கரெக்ட் எயிட் இது வேணும். ஸோ ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ் இட் பை டூ, சாரி இன்க்ரீஸ் இட் பை டூன்னா எக்ஸ்ட்ராவா எயிட்னு காமிக்கிறேன். டேப் தட்டுறேன். இப்போ நவ் யூ சி இட் இஸ் சம் வாட் சிமிலர் டு திஸ் டயக்ராம். எட்டு பார்ட்டா டிவைட் பண்ணியாச்சு. ஓகே நவ் யூ கேன் க்ளோஸ் த அரே. எயிட் லைன்ஸ் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த எட்டு லைனையுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணீங்கன்னா தே ஆல் ஃபார்ம் அ கலெக்டிவ் லைன். இதை வந்து நீங்கள் வேணும்னா ப்ரோக் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளோர்டு கொடுத்து டிவைட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அவசியம் இல்லை இந்த தடவை. We just use this point, reference points. தான் தேவைப்படும் சரிங்களா. இங்கே F, இங்கே E, G ன்னு நமக்கு ரெஃபரன்ஸ் தான் தேவைப்படும். இப்போ ஐ எம் கோயிங் டு நேம் த பாயிண்ட்ஸ். அதுக்கு டெக்ஸ்ட் மல்டிலைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு A, சாரி ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். திரும்ப இன்னொரு இடத்துல கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் பண்ண அந்த ஏ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா somewhat it is not visible. ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வேணும். பாயிண்ட் டூ இருக்கு இல்லையா, அதை ஒரு டென் கொடுக்குறேன். சம்வாட் விசிபிள் ஆகுது, இது ஓகே. எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம மல்டிலைன் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி பண்ணுறத விட எம் டெக்ஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். எம் டி மல்டிலைன் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார்னர் கேட்கும். ஹைட் அப்படியே டைரெக்டாக என்டர் பண்ணுங்க. ஹைட் வந்து கிளிக் பண்ணிட்டு பாயிண்ட் டூக்கு பதிலாக கிவ் ஃபைவ், ஃபைவ் பத்தாவது சேஞ்ச் பண்ணுங்க. எகெயின் ஹைட்டை கிளிக் பண்ணுங்க, டென் கொடுங்க சரியா. நவ் இட் இஸ் ஓகே. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ ஏன்றதுக்கு பதிலாக பி கொடுங்க. அப்படியே கண்டினியூஸாக வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிலைன் டெக்ஸ்ட் எகெயின் ஸ்பேஸ் பார் இல்லை என்டர் தட்டுங்க. கண்டினியூஸாக சி பின்னாடி எதெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ வில் பி விசிபிள், பி வில் பி விசிபிள், சி வில் பி விசிபிள், டி அண்ட் இ வில் பி விசிபிள், கரெக்டா. ஸோ அது மட்டும் தெரியுன்றதுனால அதை மட்டும் காமிக்கிறாங்க. நான் அதனால ஏபிசிடிஇ இருக்கு இல்லையா, அதை மட்டும் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க திஸ் இஸ் ஏ, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பி, தேர்ட் ஒன் இஸ் சி, டி uniform motion and simple orbital motion and e and retardation. So பாத்தீங்கனா f g h பாத்தீங்கனா next பின்னாடி இருக்குிறதுக்கு கொடுத்துக்கலாம். ரிவர்ஸ்ல கூட இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே f ல இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. f g radial as well as the constant. Okay and is it clear? h actually இது முடிஞ்சிருச்சு. Now, what you have to do, இந்த லைன் எல்லாமே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணும் மேல. நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிடுறேன், ஓ ஸ்னாப்பையும் ஆன் பண்ணிடுறேன். ஐ எம் கோயிங் டு டிரா லைன்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். இட் இன்டர்செக்ட்ஸ் எக்ஸாக்ட்லி அட் அ பாயிண்ட், கரெக்டா ஒரு பாயிண்ட்ல ஜாயின் ஆகுது. நான் இப்போ இதுல செட்டிங்ஸ்ல ஒரு செட்டிங் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் செட்டிங்ஸ் போறேன். போயிட்டு ஆப்ஜெக்ட் ஸ்னாப் பார்த்தீங்கன்னா
ஸ்னாப் ஆன் இருக்கு இல்லையா, இதுல நோட் மட்டும் வச்சுக்கோங்க, மத்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க சரிங்களா. நோட் மட்டும் எடுத்துக்கோங்க. நோட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்ஸ் டு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது தான் நோடோடைய பர்பஸ் சரிங்களா. நியரஸ்ட்லாம் கூட ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லை நியரஸ்ட் எடுத்துக்கோங்க, நியரஸ்ட்டும் இருக்கட்டும், நியரஸ்ட்டையும் நோடையும் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. நோடு கூட ஆக்சுவலாக தேவையில்ல, நியரஸ்ட்ன்றது நியரஸ்ட் பாயிண்ட் ஆன் ஆன் ஆப்ஜெக்ட் அதுதான் நமக்கு தேவை இல்லையா. ஆக்சுவலாக நோடு கூட தேவையில்ல. ஓகே கொடுத்துட்றேன். நவ் ஐ எம் கோயிங் டு ட்ரா லைன்ஸ் ஃப்ரம் ஆல் த பாயிண்ட்ஸ். இதில் ஆக்சுவலாக இது ஸ்னாப் ஆகலை தெரியுதா, அதனால ஐ எம் கோயிங் டு அகெயின் செட் ஹியர். இன்டர்செக்ஷன் ஆன் பண்ணி பாருங்க, அதுல கரெக்டா காமிக்கும். இன்டர்செக்ஷன் பாயிண்ட் மட்டும் இருக்கட்டும், இன்டர்செக்ஷனும் நியரஸ்டும் இருக்கட்டும். நியரஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நம்ம நோடே ஆன் பண்ணிக்கலாம். ஒன் செகண்ட் பா, நோட் ஆன் பண்ணிக்கோங்க. நோடும் வரலையா, வரல. ஆக்சுவலா யூ பெட்டர் எக்ஸ்டெண்ட் தெம். ஆக்சுவலா இதுல என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இங்க இருந்து ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ல இருந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல இருந்து லைனை இப்படி மேல வரைக்கும் வரைஞ்சிடும், அப்புறமா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதையும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா அப்படியே அதுலேயே தான் போகும், கொஞ்சம் நவருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம் தான், எகெயின் இந்த பாயிண்ட்டுக்கு தேவைப்படாது, எஃப்க்கு தேவைப்படும். ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டா வரையறேன் அவ்வளவுதான், புரியுதுங்களா. எகெயின் லாஸ்ட் பாயிண்ட் இக்கு ஒரு பாயிண்ட் வரையறேன். ஆக்சுவலா இது எல்லாமே எங்க வந்து ஜாயின் ஆகும், மேல வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணும். எக்ஸ்டென்ஷன் இது யூஸ் பண்ணுங்க, இதையே திரும்ப கிளிக் பண்ணி கூட இங்க வரைக்கும் வரணும், மேல வரைக்கும். ஓகே, மேல இருக்கு இல்லையா லைன் ஒன்று வரைஞ்சோம் இல்லையா, அது வரைக்கும் போகணும். இது மட்டும் வேணா இது வரைக்கும் முடிச்சுக்கலாம், வேணா இதுக்கு என் பாயிண்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ல இப்ப கரெக்டா என் பாயிண்ட்ல பொசிஷன் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிற இந்த ரெண்டு லைனையும் ட்ரிம் பண்ணணும். TR enter from this line and this line. இப்ப நமக்கு கரெக்டா அந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு தெரியுதா, ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப ஹைட் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இந்த ஹைட் வரைஞ்சிருக்கும் இல்லையா, இந்த கார்னர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, திஸ் ரெட் கலர் பாயிண்ட், 150 ஹைட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கும் கோனோடைய ஹைட், அதுல ஜாயின் பண்ணா மட்டும் போதும். இப்ப எல்லா பாயிண்ட்ஸையும் அதுல ஜாயின் பண்ணுவோம். அப்படியே திரும்ப இங்க பேஸ்ல வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு அகைன் முடிச்சா முடிஞ்சது. இப்ப நம்ம ஜஸ்ட் டார்க்கன் தி ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ காம்போனன்ட்ஸ் விச் ஆர் விசிபிள். இப்ப நமக்கு விசிபிளா எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சர்க்கிள், இந்த கோன் மேல, இது மட்டும் தான் விசிபிளா இருக்கும் கரெக்டா. அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ், சாரி ஃபைண்ட் கிளிக் பண்ணிட்டேன், ப்ராப்பர்ட்டிஸ் செலக்ட் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல லைன் டைப் வெயிட் இருக்கு இல்லையா, வெயிட் வந்து செலக்ட் பண்ணிட்டு 0.5 செட் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். 0.5 எனக்கு விசிபிள் ஆகாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா கஸ்டமைசேஷன்ல போயிட்டு கீழே ஸ்டேட்டஸ் பார்ல செலக்ட் லைன் வெயிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு லைன் வெயிட் காட்டும், அதை நீங்க செலக்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு டார்க்கா காமிக்கும். Now it is visible. இவ்வளவு டார்க்கா தேவைப்படாது. So let us change the line weight. சரிங்களா? Line weight value-அ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவ்வளவு டார்க்கா தேவையில்ல. 0.25 வெச்சுப்போம். சரிங்களா? Properties போயிட்டு again 0.5 பதிலா 0.20 இல்ல 0.25 வெச்சுக்கலாம். It will be better. இன்னும் தெரியலையா? It's not that much clear. So again 0.5-ல விட கொஞ்சம் குறைச்சுப்போம். ரொம்ப தேவையில்ல. 0.35 வெச்சுக்கோங்க. If it is okay, let it be. இப்போ இதுதான் நமக்கு front view of the cone. Frontல இப்படி தான் தெரியும், bottomல இப்படி தான் தெரியும், இல்ல topல பார்த்தாலும் இப்படி தான் தெரியும். கரெக்ட்டா? டயகிராம் அப்போ 2 மாப். இதுல நீங்க இன்னும் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த சென்டர் லைன் இருக்குல்ல, டயகிராம்ல சென்டர் லைனை you can make them as இதுக்குள்ள இருக்கிற லைன்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி போயிடுது. சரி, அதுக்கு முன்னாடி first load பண்ணனும். ப்ராப்பர்ட்டிஸ்ல பை லேயருக்கு பதிலா லைன் டைப் இருக்கு இல்லையா, லைன் டைப்ல நெக்ஸ்ட் இருக்கு தான் லைன் டைப், அதர்ல போயிட்டு லோட் வேரியஸ் லைன் டைப்ஸ் ஃபர்ஸ்ட்,
லைன் டைப் ஃபர்ஸ்ட் லோட் பண்ணாதான் போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ல காட்டும் சரிங்களா. லோட்ல போயிட்டு ISO dash ஐயும் நான் லோட் பண்றேன். அகைன் ஐ அம் லோடிங் another type of line also. ஆல்சோ இப்ப நான் டாட்டட் லைனையும் லோட் பண்ணலாம்னு பாக்குறேன். இல்ல இந்த டாட் இந்த டாட் ஓகே. இப்ப நம்ம ரெண்டு டைப் ஆஃப் லைன் டைப் லோட் பண்ணிருக்கோம். உள்ள ஆப்ஜெக்ட் குள்ள வர லைன் டைப்லாம் ஒரு டைப்ல லோட் செட் பண்ணுவோம் சரியா. One second. Someone's mic is on. Okay, Selvan. சரி இப்ப ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறதுக்கு மட்டும் லைன் டைப் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு சேஞ்ச் இட் டு யுவர் ரெக்யர்மெண்ட் லைன் டைப் போங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஏதாவது ஒன்னு சின்னது ரெண்டாவதா இருக்கிறது நான் கொடுக்குறேன். இது ஒரு லைன் டைப் கொடுத்துருக்கேன். சிம்லர்லி இங்க வெளியில இருக்கு இல்லையா இதெல்லாம் ரெஃபரன்ஸ் லைன் தான் சரிங்களா. இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு தனியா ஒரு லைன் டைப் கொடுங்க. லைன் டைப்ல ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறது சரிங்களா. இல்ல லைன் டைப் ஸ்கேல்ல டிஃபரன்ஸ் காமிச்சிக்கலாம் ஓகே. இந்த லைன் டைப்லாம் வேற லைன் டைப் கொடுக்குறேன். டிஃபரன்ஸ் தெரியுதா? இதுல ஒரு லைன் டாட் இருக்கு, இதுல வெறும் லைன்ஸ் மட்டும்தான் இருக்கு. டிஃபரன்ஸ் இந்த மாதிரி காமிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே. சிமிலர்லி உள்ள கூட வேணா இந்த லைன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து கூட ஒரு லைன் டைப் கொடுக்கலாம். பட் நாட் நெசசரி. உள்ள இருக்கிறதுக்கு அப்படியே விட்டுருங்க. வேணும்னா அதுக்கான லைன் வெயிட்டை மாத்திருங்க. லைன் வெயிட் ரொம்ப கம்மியா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா லெட் இட் பி அப்படியே கூட இருக்கும். உள்ள மட்டும் சேஞ்ச் பண்ணத்தா ஓகே. இப்ப இது ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் என்ன கோன். இதுலயும் அதே மாதிரி ஏபி CDE இது எல்லாமே மேலையும் வரும். அது லாஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்டோப் 120 அப்புறம் டல் 30. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் ஃப்ரண்ட்ல தெரியும் ஆர்த்தோ மோடு ஸ்னாப்பர் ரெண்டுத்தையும் ஆன் ஆஃப் பண்ணிடுறேன். வேணா போலார் இது இருக்கட்டும், ஆர்த்தோ ஆன்ல இருக்கட்டும். வி இப்படி வைக்கிறேன். இப்ப பாருங்க நான் எல்லாத்தையும் ஒரே இதுல மூவ் பண்ணி வைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. சி செலக்ட் பண்றேன். ஆர்த்தோ மோட் ஆன்ல இருக்கிறதுனால அப்படியே எக்ஸாக்டா கேப் ஒண்ணு இருக்கு இல்லையா லைட்டா மூவ் பண்ணிடுறேன். இப்ப இதுல GHF லாம் மூவ் தம் சாரி மூவ் இல்ல காப்பி தான் அது G, H and F. மூணுத்தையுமே அங்கேயும் காமிங்க. இட் வில் பி தேர். பட் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கு பக்கத்தில் பி இருக்கு இல்லையா, பிக்கு பக்கத்தில் ஹெச் கொடுக்குறோம். பட் ஜியும் அதே மாதிரி சிக்கு பக்கத்தில் இருக்கணும் கரெக்டா. ஹெச் மாதிரி எஃப்பும் நமக்கு பிக்கு பக்கத்தில் இங்கே வரணும். பட் சம் சேஞ்சஸ் ஹேஸ் டு பி டன். என்ன சேஞ்சன்றது சொல்றேன். இது எல்லாமே டாஷ்னு கொடுக்கணும் அவ்வளவுதான். வேற ஒண்ணு ஏ வந்து ஏ டாஷ்னு கொடுங்க. சிமிலர்லி பியும் பி டாஷ் கொடுக்கணும். பட் பி டாஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பி வந்து இட் வில் பி விசிபிள் ஆர் ஹிடன் அதை பார்க்கணும். ஹிடனா இருந்ததுன்னா பிராக்கெட் குள்ள காமிக்கணும். இப்ப பி வந்து விசிபிள் கிடையாது சாரி விசிபிள் தான். அது எதுவும் நம்ம டாஷ் மட்டும் கொடுத்தா போதும். பி டாஷ் கொடுங்க அது மட்டும் போதும். ஏன்னா ஃப்ரண்ட் வியூல பார்க்கும்போது ஏபிசிடின்ற இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் விசிபிளா இருக்கும் கரெக்டா. அப்ப ஏபிசிடிஇ இருக்கு இல்லையா, இந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் உடைய டேஷ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் காட்டும் சரிங்களா. சி டேஷும் விசிபிளா இருக்கும். மேக் இட் விசிபிள் டேஷ் அப்படியே கொடுங்க. டியும் டேஷ் கொடுத்தா போதும். இக்கும் டேஷ் மட்டும் கொடுங்க. மத்ததெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் ஹெச்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டா மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு அதுல என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா ஹெச் டேஷ்ன்றது விசிபிளா இருக்காது, மறைஞ்சிடும் கரெக்டா. அதை வேணும்னா நீங்க மூவ் பண்ணிக்கலாம் லைட்டா தெரியுதா. அதே மாதிரி ஜிக்கும் இட் வில் நாட் பி விசிபிள் ஏன்னா அது மறைஞ்சிடும் இல்லையா பின்னாடி இருக்கும். சோ ஜிக்கு ஜி டேஷ். சிமிலர்லி எஃப்க்கு ஆல்சோ you have to use next line varela sir sorry arrow within bracket 30 f dash சரி. இவ்வளவும் என்னால இங்க டிஸ்ப்ளே பண்ண முடியாது சார். என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்க. புரியுதா? ஷிஃப்ட் அழுத்தி ஆக்சுவலா இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்றேன்.
எப்படி செலக்ட் பண்ணலாம்ன்றதுக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ பாக்ஸ் செலக்சன் இஸ் பெட்டர். ப்ளூ பாக்ஸ் செலக்சன்ல எல்லாமே செலக்ட் ஆயிடும். 60 எம்எம் ஒன் செகண்ட் கம்ப்ளீட்டா எல்லாமே கவர் ஆகுது பாருங்க. சியும் செலக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு இல்ல குவிக் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கூட டெக்ஸ்ட் வந்து ஒரு 8 னு கொடுத்துரும். ஓகே நவ இட் வில் பி பெட்டர். மூவ் மட்டும் பண்ணிட்டா போதும். ஏ லைட்டா மூவ் பண்ணிடுங்க. B also you can move it light slightly. H move பண்ணிக்கோங்க. F G also D and F பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதனால அதைட் பண்ணி வைக்கிறோம் சரிங்களா. பிராக்கெட்ல அதனால மென்ஷன் பண்றோம். இப்ப டெக்ஸ்ட் கொடுத்தா போதும். டெக்ஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. கோன்னா கோன் நெக்ஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணா போதும். மல்டி லைன் டெக்ஸ்ட் குடுக்குறேன். இங்க கிளிக் பண்ணிட்டு ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இப்போ 10 தான். சோ நோ ப்ராப்ளம். நான் வேணா 15 குடுக்குறேன். இது மட்டும் 15 கொடுத்துட்டு கோன் அப்படின்னு டைப் பண்றேன். இது ஆக்சுவலா என்ன வியூ? டாப் வியூ எடுத்துக்கலாமா? டாப் வியூ இது ஆக்சுவலா. இதை வேணா சைட்ல இங்க காமிச்சுக்கலாமா? எல்லாத்துக்கும் காமனாவே ஒரே இதா கொடுத்துருவோம். ஓகே டாப் வியூன்றது ஒரே காமனா 120 இப்படி கொடுத்தா போதும். ஏன்னா கீழே எல்லாமே டாப் வியூ வரைய போறோம். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி யூஸ் பண்ணிட்டு இங்க எல்லாமே ஃப்ரண்ட் வியூ. ஏன்னா நம்ம இப்போதைக்கு வெறும் கோனுக்கு மட்டும் தான் வரைஞ்சிருக்கோம் இல்லையா. இப்ப இது ஃப்ரண்ட் வியூ. இப்ப மேல என்ன பண்ண போறோம்? இதுக்கான நேம் இந்த டிராயிங்ல இருக்கிற மாதிரி நீங்க பாட்டம்ல கொடுத்துறங்களா வேணா கீழே கூட கொடுத்துறீங்க. ஒரு பிரச்சனை இல்ல. கோன் 20 கோன்ன்ற நேம் இங்க கொடுத்தா போதும். ஓகே சிமிலர்லி யூ ஹேவ் டு ரிபீட் ஃபார் ஆல் தி டிராயிங்ஸ். ஒவ்வொன்றுதுக்கும் நீங்க வரையணும் இதே மாதிரி. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு லாஜிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஹைட் 150 தான் காமனா கொடுத்துருக்காங்க. சோ நோ ப்ராப்ளம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் சிலிண்டர்னா டாப்ல இங்க ஃபிளாட்டா இருக்கும். அதனால இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும். கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும். அதே மாதிரி ப்ரிசம்னாலும் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் ஃபிளாட்டா தான் இருக்கும். சோ ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சா போதும் மேலே கீழேன்னு. பட் இன் கேஸ் ஆஃப் பிரமிட் இட் வில் பி கார்னர். ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா டாப்ல ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். சோ யூ ஹவ் டு டிரா அண்ட் ஜாயின் ஆல் த அதர் பாயிண்ட்ஸ் வித் தட். ஓகேங்களா? சோ இன் திஸ் வே ஒன்லி யூ ஹவ் டு டிரா. புரியுதுங்களா? ஓகேவா? இப்போ இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் யூ ஹவ் டு டிரா ஃபார் நெக்ஸ்ட் டிராயிங் என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் சிலிண்டர். சிலிண்டர்னா இதே சர்க்கிள் தான் வேணும். நான் அதே ப்ராசஸை திரும்ப ரிப்பீட் பண்ண போறேன். ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிடுறேன். ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங்கையும் ஆன் பண்ணிடுறேன். இங்கிருந்து குறிப்பிட்ட கேப் விட்டு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இதே 40 தான். 80 கொடுத்துருக்காங்க டோட்டல். ரேடியஸ் ஆஃப் 40 இல்லையா? ரேடியஸ் ஆஃப் 40 கொடுத்துருக்காங்க. ஆர் 40 மீன்ஸ் ரேடியஸ் 40. ஸோ இதில் அதே ப்ராசஸ் தான். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படியே நீங்கள் இதை எல்லாத்தையும் காப்பி பண்ணி போட்டுருவோம். நல்லா கவனிங்க. எல்லாமே காப்பி ஆகும். நீங்கள் திரும்ப அதை வரைகிறதுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நீங்க எப்படி எக்ஸாம்ல உங்களுக்கு கான்செப்ட் தெரியும் இது அப்படியே காப்பி பண்ணணும் இல்லையா? செலக்ட் பண்ணுங்க. காப்பி கிளிக் பண்ணுங்க. மேல இந்த பேஸ் அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி வைங்க போதும். நீங்க திரும்ப எல்லாம் வரைய முடியாது. டைம் எடுத்துக்கும். எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஃபாஸ்டா அதே டைமென்ஷன்றதுனால பிரச்சனை இல்லை. இந்த டைமென்ஷன் சேஞ்சஸ் அப்படின்னா தான் உங்களுக்கு வேலை இருக்கு. ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம்? மேல இதே மாதிரி ஒரு லைன் ஃபர்ஸ்ட் வரையணும். கரெக்டா இந்த லைனையும் அதே மாதிரி நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி அண்ட் பேஸ் பாயிண்ட இந்த பாயிண்ட செலக்ட் பண்ணி இங்க பேஸ் பாயிண்ட்ல பேஸ்ட் பண்றேன். திஸ் 4 டாஷ் நவ இங்க
இது அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிட்டு, சாரி காப்பி பண்ணும்போது காப்பி கமாண்ட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பாயிண்ட செலக்ட் பண்ணி மேல அப்படியே மூவ் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்ப இங்க என்ன பண்ணணும்னா, இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும். கரெக்டா, எக்ஸ்டெண்ட் them in such a way that they meet. This will be zero. Dash. Okay. Dash. This is line four extend dash. ஆகல. என்ன காரணம்னா, some issues there. ஸ்ட்ரைட்டா இது கரெக்ட்டா மிட் பாயிண்ட்ல வரல. ஓகே, சோ அப்ப நம்ம மேல ஒரு லைன் வரையிறது நல்லது. ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் வரையுங்க. வரையிட்டு அதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 80 க்கு கரெக்ட்டா மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணும்போது மிட் பாயிண்ட ரெஃபரன்ஸ் வச்சே மூவ் பண்ணுங்க. மிட் பாயிண்ட் எனக்கு விசிபிள் ஆகாத காரணம் இங்க ஆன் பண்ணல. மிட் பாயிண்ட் ஆன் பண்றேன். நவ இட் வில் பீ விசிபிள். நான் வந்து ஆட்டோகட் ஐம் கோயிங் டு மூவ் இட் டு திஸ் பாயிண்ட். நவ ஐ கேன் அப்ளை தி எக்ஸ்டெண்ட் கமாண்ட். ஸ்கேல வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணி பிரிக்கணும். எக்ஸ்டெண்ட் நம்ம இப்ப டிவிஷன் பிரிச்சாச்சு. கரெக்ட்டா எக்ஸ்டெண்ட் ஆகல. நான் என்ன பண்ணலாம் இருக்கேன்னா, ஆர்த்தோ மோட்ல தான் இருக்கு இது எல்லாமே. நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்க. ப்ராடக்ட் வச்சு நம்ம என்ன பண்ணோம், கரெக்டா இது நம்ம ப்ராடக்ட் வச்சு இந்த இல்ல நம்ம இது வந்து சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு நீ வந்து என்ன பண்ணோம், நான் என்ன பண்றேன், இது ஒரு சர்க்கிள் ஆப்ஷன் இருக்கு. சிம்பிளி ஐ கேன் டிரா லைன் ஆல்சோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்களா. இல்லனா ஆர்த்தோ கூட பாப்போம். இங்க இருந்து ஒரு லைன் simply I can join them again. I can extend this line also. In but உள்ள இருக்குறது எக்ஸ்டெண்ட் ஆகும், ஒரு பிரச்சனை இருக்காது. ரெடி எக்ஸ்டெண்ட் ஆகல because maybe reason என்னவா இருக்கும்னா, இது எல்லாமே இந்த லைனா இருக்கிறதுனால எக்ஸ்டெண்ட் ஆகல கூட இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு லைன் டைப் மாத்திடுவோம். ஐஎஸ்ஓவா இருக்கிறதுனால வேணா எக்ஸ்டெண்ட் ஆகல கூட இருக்கும். லேட் அஸ் ட்ரை நவ் சரிங்களா. இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி பாப்போம். இங்க இருந்து என்ன பண்ணனும் புரியதா சொல்றது, இங்க இருந்து ப்ராடக்ட் வச்சு யூ ஹேவ் டு டிவைட். இது எவ்வளவு வருது, ஈச் டிவிஷன் வில் பீ 180 / 6 டிவிஷன். சரி ஓகே, எக்ஸ்டெண்ட் ஆகல. நான் வந்து ஃப்ரெஷாவே ஒரு லைன் வரையறேன். பெட்டர் இங்க ஒரு இந்த லைன்ஸ் எல்லாமும் ஃப்ரெஷாவே வரையறேன். மேல வரைக்கும் இது வேணா நான் என்ன பண்ணலாம். இப்ப லைன் கமாண்டே பாத்தீங்கன்னா இங்க இருந்து மேல வரைக்குமே வச்சிடறேன். அகைன் ஐ அம் ரிப்பீட்டிங் தி லைன் கமாண்ட் ஹியர் டு ஹியர். அகைன் ரிப்பீட்டிங் லைன் கமாண்ட். ஸ்பேஸ் பார் யூஸ் பண்றப்ப மல்டிபிள் டைம்ஸ் கொடுக்கறதுக்கு almost completed. இப்ப ட்ரிம் டிஆர் என்டர் கிரீன் பாக்ஸ் யூஸ் பண்ணி மேல மட்டும் ட்ரிம் பண்ணிடுறோம். சோ ரேண்டமா நம்ம வரையறோம், பட் எக்ஸாக்ட்டா 30 டிகிரிக்கு நம்ம மாத்துறோம். ஓகே, திஸ் இஸ் எக்ஸஸா இருக்குற இந்த லைன்ஸ் நான் டெலீட் பண்ணிடுறேன். சரி, ஏதோ இஷ்யூவா இருக்கு. 60 டிகிரிக்கு நவ வி ஹேவ் கம்ப்ளீட்டட். ஓகே, நான் சொல்லிடலாமா, செகண்ட் காம்போனன்ட் இதையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணனும்னா, again select the line command in intersection ல இருந்து மேல வரைக்கும், again repeat it continuously. இப்போ என்ன பண்ணனும், what is next step here. இப்போ வந்து என்ன பண்ணனும், இதுக்கு லட்டரிங் கொடுக்கணும். அப்ப இதுக்கு என்ன லட்டரிங் கொடுக்கலாம், here copy this லட்டரிங் கொடு. எல்லாமே வரையி முடிச்சாச்சு. Now you can use trim command. எக்ஸ்டெண்ட் கொடுத்து அடுத்து trim extender select them and trim it. இப்ப இதே மாதிரி A to E வரைக்கும் இருக்கு இல்லீங்களா. இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு. இதுல டாப்ல பாத்தீங்கன்னா இந்த ABCDE இருக்கு இல்லீங்களா, இது இல்லாம 1 2 3 4 5 னு கொடுத்திருக்காங்க டாப்ல. நம்ம இங்க பாட்டம்ல இருக்கிறது அங்க டாப்ல நம்ம மாத்திக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பட்
எது விசிபிளா இருக்குமோ அதை வெளியிலையும் இன்விசிபிளா இருக்கிறத இதுலயும் கொடுக்கணும். சரிங்களா? இப்ப இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ஏ டு இ வரைக்கும் எல்லாத்தையும் கீழே கொடுத்துருக்கோம், நம்ம அதை வேணா மேல எடுத்துட்டு போயிடலாம். பெட்டர். ஓகே, என்ன பண்றதுன்னா டாப்ல இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் தெரியுதுன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை மட்டும் நான் மூவ் பண்றேன், மேல மூவ் பண்ணிக்கிறேன். பியும் அதே மாதிரி மூவ் ஆயிடலாம், பிரச்சனை இல்லை. லைன் வரட்டும் இந்த 1ல இருந்து ஒரு. ஓகே, இதெல்லாம் ஏன் மேல காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கிறது விசிபிளா இருக்குன்னு அர்த்தம். இன்விசிபிளா அப்ப பாட்டம்ல என்ன நம்பர் பண்றோமோ அது இன்விசிபிளா இருக்கும். அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா 1 2 3 4 5ன்றத டெக்ஸ்டா கொடுக்கணும். மல்டி லைன் டெக்ஸ்ட் எம்டி கொடுக்குறேன். என்டர். ஸ்பெசிஃபை தி ஃபர்ஸ்ட் கார்னர். இப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆர்த்தோ ஆஃப் பண்ணிடுறேன், சாரி ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ட்ராக் ஆகக்கூடாது. அது இங்க ஏக்கு பக்கத்துல கொஞ்சம் பக்கத்துல F பக்கத்துல 2 பிகியு அசோல்ட் புரியதா 6 இது வந்து 2 இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இது G பாத்தீங்கன்னா 7. ஓகே, அண்ட் தென் 4th இன்டர்செக்ஷன் பாயிண்ட். அண்ட் H பாத்தீங்கன்னா 8 தென் 6th இன்டர்செக்ஷன் பாயிண்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, நம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அப்படியே கண்டினியூஸா செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகும். எதுவும் கண்ட்ரோல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. செலக்ட் பண்றப்ப ஜஸ்ட் கிளிக் யூ தெம், இட் வில் பி ஆடட். இப்ப இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வி யூஸ் பண்ணி 1 to 8 எல்லாமே எனக்கு நான் இங்க மேல வரணும் இல்லையா, அதனால இங்க பிளேஸ் ஓகே. இங்க அதே மாதிரி 1 to 8ல பாத்தீங்கன்னா இங்க எல்லாத்தையும் எதுலாம் விசிபிளா இருக்குமோ அதை மட்டும் இங்க காமிச்சா போதும் ஆக்சுவலா. ஓகேங்களா? இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எதுலாம் விசிபிளா இருக்கும், ஏ பி சி ஆக்சுவலா இங்க எல்லாத்தையும் காமிக்கிறாங்க, காமிக்க முடியாது. இதுல எல்லாம் காமிக்கலாம், பட் இட் கேனாட் பி ஷோன் கம்ப்ளீட்லி. இப்ப இதுல 1 பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கு, அதாவது இங்க இருக்கு. இங்க இருக்கிற இந்த 1, 2, 3, 4, 5 வரைக்கும் எனக்கு எல்லாமே விசிபிளா இருக்கும். சோ அதுல எதுலயுமே பிராக்கெட் வரக்கூடாது. ஓகேங்களா? எதுலயுமே பிராக்கெட் வராது, 1 to 5 எதுலயுமே பிராக்கெட் வராது. ஏன்னா ஃப்ரண்ட் வியூல பார்க்கும் போது அந்த சிலிண்டர் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுல எனக்கு 1 to 5 எல்லாமே எனக்கு தெரியும் கரெக்டா. பின்னாடி இருக்கிற அந்த 6, 7, 8 இருக்கு இல்லையா, அந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு ஹைட் ஆயிடும் கரெக்டா. டாப்ல இருந்து பார்க்கும் போது எனக்கு ஏபிசிடிஇஎஃப்ஜி வரைக்கும் எல்லாமே தெரியும், ஹெச் வரைக்கும் தெரியும். நம்பர்ஸ் எனக்கு விசிபிளா இருக்காது அந்த பாயிண்ட், புரியுதுங்களா? அதனாலதான் அதை பிராக்கெட்ல காமிக்கிறோம். சரியா? சிமிலர்லி ஹியர் ஆல்சோ 3 4. நான் எல்லாத்தையுமே அதை இது பண்ணிடுறேன். 5 வரைக்கும் எதுவுமே பிராக்கெட் இருக்கக்கூடாது. ஓகே, 6, 7, 8 எல்லாமே பிராக்கெட்ல இருக்கலாம், ஏன்னா எனக்கு அது எல்லாமே ஹைட் ஆயிடும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இப்போ இத எல்லாத்தையும் மூவ் பண்ணுங்க. மூவ் பாத்தீங்கன்னா ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணிடுறேன். பாயிண்ட் 0 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆர்த்தோ ஆஃப் பண்ணிடுறேன். ஓ ஸ்னாப்பும் ஆஃப் பண்ணிடுறேன். நவ ஐ கேன் பொசிஷன் देम ஆர்டர் இன் ஆர்டர். சரிங்களா? 1 2 3 4 5 லைனா இருக்கணும். சரிங்களா? 6 7 8 மட்டும் புரியதா? இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? 2
பிரதர் இப்போ நான் இந்த பாயிண்ட கனெக்ட் 3 பட் இங்க a ன்னு எடுத்தா இங்க b ன்னு கூட பண்ணலாம் நான் சொல்றது புரியதா a எடுத்துறானே நான் என்ன பண்ணி இத ஸ்மால் b ன்னு கூட இப்படி மாத்திக்கலாம் நான் சொல்றது இதுதான் 5 எனக்கு இந்த சொல்ல இங்க a எடுத்து நான் என்ன பண்ணலாம் இப்போ 6 ஆன் 8 பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல இங்க இருந்து வரும் 4 பக்கத்துல 6 வரும் ஸ்மால் b கரெக்ட்டா ஸ்மால் c நான் புரியதா அண்ட் திஸ் இஸ் ஸ்மால் b வேணும்னா இத எல்லாத்தையும் டெக்ஸ்ட் நம்ம ஃபான்ட் சைஸ் மாத்திக்கலாம் ரொம்ப ஹிண்டரன்ஸா இருக்குனா 7 ஸ்மால் b 8 வந்து இங்க வரும் ஸ்மால் சரி இப்போ இத எல்லாத்துக்குமே நாம என்ன பண்ணனும் we have to அதே மாதிரி ரிடூஸ் தி சைஸ் அப்பதான் எனக்கு விசிபிலிட்டி கரெக்ட்டா இருக்கும் நம்ம பாயிண்ட் 4 5 6 எல்லாமே செலக்ட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க ப்ராப்பர்ட்டீஸ்ல போய்ட்டு இல்ல குவிக் ப்ராப்பர்ட்டீஸ் போய்ட்டு கூட 8 க்கு பதிலா நான் இங்க 5 கொடுக்கிறேன் அதுக்கப்புறமா சின்னதா இருந்தா போதும் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்றதால நான் இப்படி வைக்கிறேன் ஓகே 2 டாஷ் அதனால இது நீங்க நேமிங் குடுக்குறது உங்க இஷ்டம் தான்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல நம்பரிங் ஏபிசிடி கொடுத்துட்டு பிக்யூஆர்எஸ் கூட கொடுக்கலாம் உங்க இஷ்டம் தான் ஓகே இன் திஸ் வே யூ ஹேவ் டு கம்ப்ளீட் திஸ் டயக்ராம் இதுலயும் அதே மாதிரி வேணா உள்ள இருக்கிற மூணுத்தையும் செலக்ட் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டிஸ் போங்க லைன் டைப்ல ஏகேட் இந்த இது கொடுக்குறேன் இப்போ வந்து நான் இதை செலக்ட் பண்ணுவோம் உள்ள உள்ள மட்டும் அந்த டைப் வெளியெல்லாம் எல்லாத்துக்கும் என்ன டைப் என்ன வரும் மேட்ரிக்ஸ் சோ எல்லாத்தையும் எஸ்கேப் கொடுக்கறேன் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க வெளிய லைன் டைப் வந்து யூ ஹட் டு செலக்ட் தி ஃபர்ஸ்ட் லைன் டைப் ஃபார் ஹியர் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு ஓகேவா திஸ் இஸ் வில் பீ உள்ள ஹிடனா இருக்குன்றதுக்கு தான் இந்த இதெல்லாம் காமிக்கணும் வேற ஒண்ணும் இல்ல ஓகேங்களா வேணும்னா சென்டர் ஆக்சஸ் இருக்கு இல்லையா இதுக்கு மட்டும் ஒரே அந்த லாஸ்ட் ஃபார்மிட்டி டைப் கொடுத்துருங்க பட் அவசியம் இல்ல இப்ப இதுலயும் அதே மாதிரி 4 லைன்ஸ் அண்ட் ஆல்சோ பேஸ்ல இருக்கக்கூடிய சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும் லைன் வெயிட்ல லைன் வெயிட் ஹஸ் டு பி கிவன் அஸ் 0.35 கொடுத்துருந்தோம் இல்லையா அதே கொடுத்துக்கலாம் 0.35 கொடுத்துடலாம் நவ் இட் வில் பி பெட்டர் இப்ப இங்க இன்னொன்று நம்ம பண்ணணும் ஆக்சுவலா இதுல ஒண்ணு விட்டுட்டோம் ஒரு டெக்ஸ்ட் வேணா காப்பி பண்ணி போட்டுக்கலாம் கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் பி இந்த கார்னர் ஷார்ப் சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதை வேணா ஓன் எடுத்துக்கிட்டோம் ஓன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே என்ன பண்ணுங்க ஓ ஸ்மால் ஓ யூஸ் பண்ணுங்க எல்லாமே ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்றதுனால இந்த ஓ வந்து மேல அப்படியே என்ன பண்ணும் கண்ட்ரோல் பி கொடுத்து கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி கொடுத்து இந்த பாயிண்ட்டுக்கும் ஓன் கொடுக்கும் ஓ டேஷ்னு வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் சரிங்களா இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட் 150 தான் இதுவும் அடுத்தது ப்ரிசம் பார்ப்போம் இன்னும் இந்த ரெண்டு மட்டும் முடிச்சுவோம் முடிச்சுட்டா போதும் பார்ப்போம் டைம் இருந்ததுன்னா கம்ப்ளீட் பார்ப்போம் சரியா ஃபர்ஸ்ட் ஹெக்சகனல் ப்ரிசம் ப்ரிசம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வரைய வேண்டியது சென்டர்ல பேஸ்ல ஹெக்சகன் வரையணும் லாஸ்ட் டைம் வி ஃபவுண்ட் தட் தேர் சம் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹெக்சகன் எக்ஸ்பிளைன் சைடு வந்து பாத்தீங்கன்னா 6 வரும் அதனால சென்டர் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ட்ராக் பண்ணுங்க ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க ஆர்த் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் எனக்கு இங்க இருந்து ட்ராக் ஆகும் சம்வாட் ஈஸி ஃபார் மீ டு பொசிஷன் இட் ஓவர் ஹியர் எனக்கு இங்க நான் கிளிக் பண்ணா என்னால இன்ஸ்கிரைப்ட் இன் எ சர்க்கிளா சர்கம்ஸ்கிரைப்டான்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரைப்ட் இன் எ சர்க்கிளே கொடுத்து பாருங்க கரெக்டா நமக்கு 40 வரணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா 40 கொடுக்கணும்னா இன்ஸ்கிரைப் கொடுத்து பாருங்க அப்புறம் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ல கரெக்டா அந்த 40 இருக்குது இப்ப சர்க்கிளோட ரேடியஸ் கேக்குது 40 கொடுத்துருங்க இந்த டைமென்ஷன் 40 இருக்கான்னு பாத்துக்கோங்க அவ்வளவுதான் எல்லாமே 40 க்கு இருக்கு கரெக்டா சரிங்களா சோ நவ இட் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் யூ கேன் டு சிமிலர்லி அதே process தான் ரிபீட் பண்ணி என்ன பண்ணனும் அவுட்ஷோ சரிங்களா இதுக்கு என்ன பண்ணனும்னா இப்ப உள்ள லைன்ஸ் ஃபர்ஸ்ட் வரையணும் அவுட்ஷோ ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 லைன்ஸ் ஆ வரையணும் 6 லைன்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரையறேன்
இதோட சென்டர் பாயிண்ட் காட்டல. அதுக்கு என்ன காரணம்னா ஜியோமெட்ரிக் சென்டர் ஆன் பண்ணுங்க. அதே மாதிரி சென்டர் பாயிண்ட் நான் ஆன் பண்ணிடுறேன். இப்ப இதுக்கு மேல உள்ள கொண்டு வந்தீங்கனாலே இங்க ஒரு சென்டர் பாயிண்ட் காமிக்கும். அதுல இருந்து ஒரு லைன் இப்படி வரைஞ்சுக்கோங்க. இப்ப இந்த ஒரு லைனை செலக்ட் பண்ணிட்டு யூ ஹவ் டு யூஸ் ரெக்டாங்குலர் அரே, போலார் அரே, சாரி போலார் அரே யூஸ் பண்ணணும். எத்தனை லைன்ஸ் வருதுன்னு பாத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6 ஹெக்ஸகன்றதுனால 6 லைன்ஸ் வரணும். போலார் அரே கொடுங்க, சென்டர் பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்க. 6 இருக்கிறது கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. 6 தான் கரெக்டா எடுத்துக்கிச்சு. டைரக்ட்லி வி ஹவ் கம்ப்ளீட்டட் 6 லைன்ஸ் ஹியர். ஓகேவா? இப்போ இதுலயும் அதே ப்ரொசீஜர் தான். இந்த 40 இருக்கிறது மேலையும் வரணும் இல்லையா? மேல அதோட லென்த் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? நீங்க வேணா உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா லென்த் மெஷர்மெண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு லென்த்னு பாருங்க. 80 இருக்குன்னு பாருங்க. 80 இருக்கான்னு பாருங்க. 80 இருக்கு கரெக்டா, சரியா கரெக்டா 80 தான் வருது. ஸோ நோ ப்ராப்ளம், அப்படியே 80 அந்த லைன் வரைஞ்சா போதும். இப்போ ஒரு லைன் வரைஞ்சா போதும், சென்டர்ல இருந்து ஒரு லைன் வரைங்க. ஓகே, அதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் என்னவோ அது வரைக்குமே வைங்க. ஜஸ்ட் ஒரு 175 இருக்கு, அதுல இருந்து 150 ஒரு லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் 80. அதே மாதிரி அனதர் ஸ்ட்ரைட் லைன், இல்ல இதே கூட காப்பி பண்ணி பேஸ் பாயிண்ட பேஸ் பண்ணிட்டு இங்க இந்த எண்ட் பாயிண்ட்ல ஒண்ணு மேல ஒண்ணு பேஸ் பண்ணிருங்க. ஒரிஜினலா டெலிட் பண்ணிருங்க. சரியா என்ன பண்ண போறோம்? இப்ப இதுல கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரெண்டு லைன்ஸ் வரைஞ்சாச்சு. இப்ப ஃபர்தரா என்ன பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான், ரிப்பீட் பண்ண வேண்டியதுதான். இங்க இருந்து இந்த பாயிண்ட இது வரைக்கும் வரைஞ்சு அகைன் ஜாயின் அன்டில் திஸ் அகைன் ரிப்பீட் இட் ஃப்ரம் ஹியர். இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு லைன். இது மட்டும் எனக்கு வேற வழியே இல்ல, நான் இது ஜாயின் பண்ண முடியாது, அதனால நான் இது வரைக்கும் தான் வரைவேன். ஓகே, ஏ அப்புறமா ட்ரிம் பண்ணிடுவேன். சரியா, வேற வழியே இல்ல. சரிங்களா, இந்த எண்ட் பாயிண்ட் மட்டும் நம்மளால எண்ட் பாயிண்ட் வரைக்கும் ஜாயின் பண்ண போகும். இது ஏன் நம்ம ட்ரிம் பண்ண வேண்டியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கரெக்டா வந்து ட்ரிம் பண்ற மாதிரி பண்ணா மட்டும்தான் இங்க எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா ஸ்ட்ரெயிட் லைனா கிடைக்கும். இல்லைன்னா எனக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன் ஏதாவது வந்துடும், அதனாலதான் நான் ட்ரிம் பண்றேன். ஓகே, இப்ப இதுல அகைன் ரிப்பீட் த லைன்ஸ் ப்ராசஸ். இங்க இருந்து மேல கொஞ்சம் தூரம் வரைக்கும் வைங்க. அகைன் ரிப்பீட் த லைன் ப்ராசஸ் ஃப்ரம் ஹியர் டு மேல வரைக்கும். இங்க ட்ரிம் ப்ராசஸ் இப்ப அகைன் என்டர். இந்த ஒரு ரெண்டு லைன்ஸையும் ட்ரிம் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த எக்ஸசைஸும். இதுக்கும் என்ன பண்ணணும்னா, இப்ப சென்டர்ல இருக்கிற இந்த மூணு லைனுக்கு ஒரே ப்ராப்பர்ட்டி கொடுங்க. லைன் ப்ராப்பர்ட்டி சிமிலர் டு த ப்ரீவியஸ் லைன். லைன் டைப்ல செலக்ட் வித் டாட். சரிங்களா, லைன் டைப் கொடுத்தாச்சு. இந்த நாலுத்துக்குமே ஒரே லைன் டைப் ப்ராப்பர்ட்டி கொடுங்க. ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா இதுக்கும் அதே மாதிரி இந்த லைன் டைப் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கலாம். ஓகே, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இந்த நாலு லைன் மேல இருக்கு இல்லையா, அதுக்கும் இங்க இந்த ஹெக்ஸகனுக்கும் ஒரே லைன் டைப் கொடுக்கணும். லைன் வெயிட் கொடுக்கணும். ஆக்சுவலா ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ், லைன் வெயிட் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன கொடுக்கணும், 0.35 கொடுத்தோம் இல்லையா, அதே திரும்ப கொடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. Now we have completed prism drawing also. Okay, வா prism கும் அதே மாதிரி முடிச்சாச்சு. இதுக்கும் அதே மாதிரி நம்பரிங் தேவைப்படுது இல்லையா, அதனால நான் இதுல ப்ளூ பாக்ஸ் செலக்ஷன் யூஸ் பண்ணி ஐ எம் செலக்டிங் செலக்டிவா அதை மட்டும் நான் செலக்ட் பண்றேன். தெரியுதா, ப்ளூ பாக்ஸ் போடும்போது இந்த லெட்டர்ஸ் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகுது. டெக்ஸ்ட் பாக்ஸ் டெக்ஸ்ட் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு பாருங்க அது மட்டும் வருது, அப்படியே இங்க ரிப்பீட் ஆகுது. அதனால நான் இங்க வைக்கிறேன், வச்சுட்டு நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம் கமாண்ட் யூஸ் பண்ணி கூட மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும், ஆர்த்தோ வேணா ஆஃப் பண்ணிக்கோங்க, சம் இஷ்யூஸ் இருக்கு.
அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து என்ன பண்ணனும், அகைன் மூவ் கமாண்ட், சர்க்கிள் தான் ஒரு மூவ் கமாண்ட் கொடுங்க, சிக்மா சர்க்கிள் F ஐயும் அதே மாதிரி அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க, ட்ராய் சர்க்கிள். ஓகே, அதே மாதிரி எல்லாத்தையும் மூவ் பண்ணுங்க, எல்லாத்தையும் அதே மாதிரி மூவ் பண்ணி வச்சு கண்டிப்பா. ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மூவ் கமாண்ட், M கமாண்ட் யூஸ் பண்ணி மூவிங் எவ்ரிதிங் to the place where they are needed. இப்ப இதுக்கு நேமிங் பொறுத்த வரைக்கும் இங்க என்ன கொடுத்தீங்களோ அதே கொடுத்துக்கலாம், டைம் ரெடியூஸ் ஆகும். ரைட்டா, இத எல்லாத்தையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் நான் என்ன பண்றேன், வெளியில வந்து அந்த ப்ரோசஸ்ல அப்படியே அதே பொசிஷன் தான் ஆல்மோஸ்ட், அதனால நோ ப்ராப்ளம். மேலையும் அதே மாதிரி இந்த இடத்துல 5 பாயிண்ட்ஸ் தான். இங்க வந்து ரெடியூஸ் செட் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி யூஸ் பண்ணிய கூட பேஸ்ட் பண்ணிட்டு போலாம். இப்போ எம் பிளஸ் 10 நம்ம சர்க்கிள் வந்து அது ப்ரைம் சர்க்கிள். ஓகேவா, இல்ல ஈ மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஈ மட்டும் இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்றேன், இத சென்டர்ல வச்சு ரோலர் வரை மூவ் பண்ணிட்டு முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் சேம் லாஜிக்ல தான் இதுலயும் நம்பரிங் ஆயிருக்கு, அதனால ஒண்ணும் ஹிடன் இது எல்லாமே கரெக்டா இருக்கும், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, நவ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் த தேவையான எனக்கு இப்ப பென்டகனுக்கு பாத்தீங்கன்னா 50 வேணும் இல்லையா, 120க்கு முதல்ல தெரியும். 50க்கு எனக்கு பேஸா வச்சு பாலிகன் யூஸ் பண்ணி வரைய முடியதா பாப்போம். ஆர்த்தோ ஆன் இருக்கா, ஓகேவா, ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் இருக்கு, இந்த லைன் ரேண்டமா வரையறேன். நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேக்குது, 6 சைட்ஸ் பல 5 சைட்ஸ் கொடுங்க, கொடுத்துட்டு பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்க. அந்த பாயிண்ட் ட்ராக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிளே கொடுங்க. எனக்கு இப்ப எப்படி வேணும், இப்படி வேணும், நல்லா கவனிங்க. இந்த மாதிரி நான் வரையறேன், ரெண்டு விதமான பிரமிட் வரையலாம், ரெண்டு விதமான பிரமிடுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இதே நான் ரிபீட் பண்றேன், கவனிங்க. அகைன் ஐ அம் கிவிங் பாலிகன் 6 பல 5 சைட்ஸ், சாரி 5 சைட்ஸ். ஓகே, சென்டர் பாயிண்ட் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்றேன், கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்கிரைப்ட் இன் சர்க்கிளே கொடுக்குறேன். ரிவர்ஸ்ல இப்படி வரேன், ரேடியஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுக்கும், 40ஆ, எவ்வளவு 50, இந்த கேஸ்ல 50 கொடுக்குறேன். ஆக்சுவலா இது 50க்கு இப்படி இந்த சைடா திரும்பி எடுத்து இல்லையா, இதுக்கான சைட் டைமென்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்க, 58 point something வருது. இதுல இதான் பிரச்சனையே, 50 கரெக்டா வராது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you have to find the angles first. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் எப்படி வரையிறதுன்றது. இதுக்கு வந்து வரையும் போது we need to draw lines and measure the angles. இதுக்கு நான் ஆங்கிள்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிக்கிறேன், ஒன்னொன்றுக்கும் உள்ள ஆங்கிள் என்னவோ அதை இங்கே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் மெஷர் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி வரைஞ்சி காமிச்சிருப்பேன். இப்போ உள்ள இன்டீரியர்ல இருக்கிற ஆங்கிள் என்னன்னு தெரியும், அது தெரிஞ்சாதான் நமக்கு எல்லாமே 108 இருக்கும் இல்ல 72 இருக்கும். ரைட்டா, உள்ள எல்லாமே 108 இருக்கு. ஓகே, இப்ப இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 108 இருக்குன்னா பேலன்ஸ் 72. இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு லைன் வரையணும் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சிடறேன், லைனோட லெந்த் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும், 50 கரெக்டா. இப்ப ஆர்த்தோ மோட ஆஃப் பண்ணிட்டு ஆங்கிள் மோடுக்கு வரேன். இந்த சைடு எவ்வளவு இருக்கணும் பாத்தீங்கன்னா, இட் ஷுட் பி சம்வாட் அரௌண்ட் 108 இருக்கும் உள்ள எல்லாமே. அப்ப பேலன்ஸ் 72 இருக்கும், 72க்கு லாக் பண்ணுங்க. ஓகே, 72க்கு லாக் பண்ணிட்டு 50 கொடுங்க அப்படியே. எனக்கு அடுத்தது வரைஞ்சி வச்சு இப்படி ஒண்ணு வச்சுட்டு இதுக்கும் ஆங்கிள் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கணும் பாத்தீங்கன்னா, உள்ள வந்து எனக்கு 72 இருக்கும்னு நினைக்கிறேன், 108ல. இப்போ ஆக்சுவலி இதோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியல கரெக்டா,
இங்க 1 2 displacement diagramல 1 2 v distance இருக்குல்ல இந்த angle என்ன இருக்குன்றது தெரியும் கரெக்ட்டா செட் clear ஆனா this angle it is somewhat tougher for us இந்த angle என்ன இருக்குன்றது நம்ம மெஷர் பண்ணி பார்க்கல so we have to measure இந்த மெஷர் பண்ணனா எவ்வளவு இருக்கும் பாருங்க 1 1 இதுக்கும் அடுத்ததுக்கும் உள்ள angleல பாதி எடுத்துட்டா எவ்வளவு 52 something இதா 1 செகண்ட் பா நான் இப்ப மறுபடியும் ஒரு ரஃபா ஒரு சைடுல வரையிறேன் ஃபைவ் சைடுஸ் தான் எட்டு ஆப்போசிட் வச்சு மெஷர் பண்ணா சர்க்கிள் ஏன் இது வரையறேன்னா ஐ नीड டு ஃபைண்ட் அவுட் தி டைமென்ஷன் ஆங்கிள் டைமென்ஷன்ஸ் தெரியணும் அதுக்காக பி கே எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஹவ் மச் இஸ் தட் ஒரு செகண்ட் கிளியர் வச்சு இது ஆர்த்தோ இல்ல கரெக்ட்டா வரையறேன் அகைன் ஐ அம் ரிபீட்டிங் மெஷர் 40 ஓகே 42 ஆர்த்தோ ஆன் பண்ணாதான் நமக்கு அந்த இது பெர்ஃபெக்ட்டா 90 டிகிரி இருக்கு பாயிண்ட் மெஷர் ஓகே நவ வி கட் காட் தி பிரமிட் சாரி 16 பென்டகன் 62 இன்னொரு பென்டகன் வரையறேன் இன்ஸ்கிரைப்ட் இன் அ சர்க்கிள் ரிவர்ஸ் லாரல் இப்படி வரையினா தான் கரெக்டா இருக்கும் இப்ப மெஷர்மென்ட்க்கு ஆங்கிள் மெஷர் பண்றதுக்கு எவ்வளவு ஆங்கிள்ன்றதுக்கு இங்க ஒரு ஆர்த்தோ ஒரு லைன் வரையிட்டு இப்ப இதோட ஆங்கிள் மெஷர்மென்ட் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆங்கிள் எவ்வளவுன்னு தெரியாம நம்மளால வரைய முடியாது அதுக்கு தான் நான் இத வரையறேன் ரஃபா ஆங்கிள் பிட்வீன் தி டூ எண்ட் பாயிண்ட் எவ்வளவு ஆங்கிள் இருக்கு 144 இருக்கு சரிங்களா ஹர்ட் பாயிண்ட் நான் நோட் பண்ணிக்கோங்க 144 170 சாரி 104 72 இந்த மூணு ஆங்கிள் தான் அதிகமா இருக்கு இங்க இருந்து ஆர்த்தோ ஆஃப் பண்ணிட்டு 144 க்கு ஒரு ஆங்கிள் அந்த நெக்ஸ்ட் லாஸ்ட் 144 அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 இப்ப அப்படியே ரிபீட் பண்ணுங்க ரிபீட் பண்ணும்போது இங்க 50 ஏபி அது வந்து எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணிக்கலாம் பெட்டர் யூ பெட்டர் எவ்ரி ஆங்கிள்ஸ் அண்ட் மெஷர் இட் சரிங்களா பண்ணிக்கலாமா இப்ப ஆங்கிள் மெஷர் பண்ணிக்கிறது நல்லது என்ன ஆங்கிள் இப்ப கேக்குதுன்றத பாத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி வரையிறது நல்லது பேஸ்ல இருந்து வரையணும் ஆங்கிள் ரைட்டா இங்க ஒரு லைன் வரையிருக்கணும் புரியுதாடா அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு ஆங்கிள் பாத்துக்கலாம் சரிங்களா so first angle measurement a in the base from that point between these two angle is same 144 da irukku illaya 144 da irukku no problem appuram ingeyum oru okay 144 illama kammiya da irukku nenikiren idukkum idukkum evlo angle ipdi measure pannikalam evlo irukku 72 irukku okay va 72 144 இந்த மாதிரி தான் வருது ஓகே நவ we can draw this okay complete this by drawing next இந்த லைன் இங்க இருந்து ஒரு லைன் அதோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 144 பாத்தோம் டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 क्वेश्चनல கொடுத்திருக்காங்க என்டர் கொடுங்க இங்க இருந்து இதுக்கு ஜாயின் பண்ணாலே கரெக்ட்டா வந்துரும் செக் பண்ணிக்கோங்க வேணா 72 and 50 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா வந்துருச்சு நவ we have completed a b c d பென்டகன் இல்லையா இத நான் மூவ் பண்ணிக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்கு இத எல்லாமே எனக்கு ஒரு இன்னொன்னு இதுலயே வந்து பென்டகனை இன்னொரு மெத்தட்ல வரையிறதுக்கு இப்போ இதே பென்டகனை ஐ ஹேவ் டு டிரா பை யூசிங் பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி எடுக்கறோம் அப்படினா இப்போ பாருங்க இங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் பென்டகனுக்கு ஆர்த்தோ மோட ஆன் பண்ணிடுறேன் சாரி ஆர்த்தோ தேவல 50 அண்ட் ஆங்கிள் ஆஃப் 0 கொடுக்கறேன் இப்போ இதுலயும் அதே மாதிரி இந்த ஆங்கிள் மெஷர்மென்ட் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 72 இருக்கும் கரெக்ட்டா ஓ அதே மாதிரி சிமிலர்லி 72 சிமிலர்லி சாரி என்டர் கொடுத்துற கூடாது டைமென்ஷன் லெந்த் மாத்துறோம் இது எவ்வளவு டிகிரி லைன் கமெண்ட் இது 60 இங்க இருந்து எவ்வளவு டிவிஷனா பண்ணலாம் ஒரு 10 லெந்த் ஆஃப் 50 ஆங்கிள் ஆஃப் 72 ஓகே இதே process-ல ஹியர் 144 வருமா கூடாது 60 டிகிரில பண்ணனும் 50 அண்ட் 144 just be right ஓகே இப்போ இங்க 1 similarly 2 இங்க கீழ வந்து வரோம் பேஸ்ல இருந்து 3 108 இருக்கும் ஓகே 50 அண்ட் 108 72 னா பேலன்ஸ் 108 இல்லையா அடுத்து இது ஜாயின் பண்ணுங்க 50 அண்ட் 36 காமிக்குது நோ ப்ராப்ளம் இப்போ இது ஒரு பென்டகன் ஓகே ரெண்டு பென்டகன் வரையிருக்கேன் இது ரெண்டு பென்டகனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் வரையிறதுனா இப்ப இதே process நம்ம ரிபீட் பண்றோம் இது ரெண்டு பென்டகனும் மேல இருந்து பாக்கும்போது இட் will be கரெக்ட் ஆ வந்துச்சாம லைக் this is will be 6 dash 5 dash இங்க இருந்து ஒரு லைன் வரையறேன் 3 dash 2 dash
இது நான் ட்ராக் பண்றேன் அப்படியே இங்க இருந்து இந்த லைன் ட்ராக் பண்ணிட்டேன் அதே ப்ராசஸ்ல இங்க இருந்து ஒரு லைன் வரைஞ்சு இப்ப நாம என்ன பண்ணோம் இதையும் ட்ராக் பண்ணி இங்க ஜாயின் பண்ணிட்டேன் இப்ப இதோட லெந்த் என்ன இருக்குன்னு பாருங்க இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 80.97 समथिंग வருது கரெக்ட்டா அதோட லெந்த் பாத்தீங்கன்னா இங்க எக்ஸாக்ட்டா 50 வராது மத்ததெல்லாம் 50 வந்தது 40 வந்தது இதுலயே அதே மாதிரி லெந்த் பாத்தீங்கன்னா 50 தான் இருக்கும் ஓகேவா 80 கரெக்ட்டா இருக்கும் ஏனா இதுல பிரச்சனை கிடையாது இது வந்து 80 கரெக்ட்டா இருக்கு நெக்ஸ்ட் 5-2 ஃபார் திஸ் இட் will not be 80 ஓகே 45 சோ இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சு 4-2 j வேல்யூ 36 mm பை தி மெஷர்மென்ட் ஓகே இந்த லைன் முடிஞ்சதும் இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ண வேண்டியதுதான் அவ்வளவு இருக்கலாம் இங்க இருந்து 20 இந்த மாதிரி இது வரைக்கும் கொடுக்கணும் ஆர்த்தோ இதாவதனால நம்ம கொஞ்சம் எக்ஸஸா வெல்ல கொடுத்துறோம் ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணிடுறேன் இந்த லைனை ஒரு தடவை நான் டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷா வரையறேன் ஆர்த்தோல வரையறதுனால தான் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும் ஓகே இப்போ அதே ப்ராசஸ்ல ஐ அம் கோயிங் டு கண்டினியூ ஹியர் ஆல்சோ அகைன் ஹியர் டு சேசாலோ ஹியர் எல்லாத்தையும் கரெக்ட்டா தெரியதா டி ஆர் என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் என்னோட மா ட்ரிம் பண்ணிறேன் 5-2 கிரீன் பாக்ஸ் செலக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டேன் நவ சிமிலர்லி ஐ ஹேவ் டு டிரா தி லைன்ஸ் அப் டு 150 எல்லாமே 150 க்கு வரணும் கரெக்ட்டா 5-2 நெக்ஸ்ட் 4-2 அந்த மாதிரி எல்லாம் போறோம் இந்த இது ட்ராக் பண்ணிட்டு இப்டே கம்ப்ளீட் பண்ணி இப்டே முடிச்சிடுறேன் அதே ப்ராசஸ்ல 150 தான் எனக்கு தெரியும் நான் 150 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துறேன் ஓகே எஸ்கேப் ஸ்பேஸ் பார் अगेन 150 னு எனக்கு லெந்த் தெரியும் ஸ்பேஸ் பார் अगेन 150 எஸ்கேப் இப்போ இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே process தான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க நீங்க வர ப்ராப்பர்ட்டிஸ் போயிடு அப்ளை பை லேயர்ல இந்த டாட் வர்றது உள்ள இப்போ எஸ்கேப் கொடுத்துருங்க இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க அப்படியே பை லேயர்ல டாட் வராது கொடுங்க அவுட்டர்ல சொல்லுங்க எல்லாத்துக்குமே அதான் கொடுங்க கிளாஸ் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் மாத்தியாச்சு இப்போ லைன் வெயிட் அப்ளை பண்றது இந்த நாலு லைன்ஸ்க்கும் ஒரே லைன் வெயிட் சிமிலர்லி இந்த பாட்டம்ல இருக்கிற எல்லாத்துக்குமே லைன் வெயிட் வந்து 0.35 ஏனா இதெல்லாம் தான் டார்க்கா நம்ம தெரியாது ஓகேவா மத்தெல்லாம் ரெஃபரன்ஸ் ஓகே நவ லைன் வெயிட் இதுக்கும் பாத்தீங்கன்னா சிமிலரா 0.35 கொடுத்துட்டேன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் சரி இப்போ இதுலயும் அதே மாதிரி நேமிங் பண்ணனும் ஓகேவா கரெக்ட்டா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு நேமிங்ல சம் இஷ்யூஸ் இருக்கு நம்ம அந்த மெஷர்மென்ட் எடுத்து இங்க 1A இருக்குறது அப்படியே வரும் E5ன்றது அப்படியே வரும் இதல பாருங்க நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன் இதுதான் 1A நம்ம என்ன பாயிண்ட் 2B இங்க இருக்கு இங்க நான் இங்க இருந்து கிளாக் வைஸ்ல இந்த மாதிரி நேமிங் பண்றேன் 3C இதுதான் இதல நேமிங் மட்டும் கரெக்ட்டா பாத்துக்கோங்க D பாத்தீங்கன்னா இதுதான் எனக்கு டி இங்க வருது 6-5-6-5 டி முடிஞ்சது அடுத்து E இங்க என்ன வருமா ஆர்த்தோ ஆஃப் பண்ணிடுறேன் சாரி ஆப்ஜெக்ட் ஸ்னாப் எனக்கு ஆஃப் பண்ணிடுறேன் டி முடிஞ்சது இதுதான் இங்க எனக்கு இதுல 5 பாயிண்ட் தான் வரணும் சரிங்களா 5 பாயிண்ட் எனக்கு எப்படி இருக்கும்ன்றது மேல நமக்கு எப்படி இருக்கும்ன்றது நம்ம தான் விஷுவலைஸ் பண்ணிடுறோம் 1 பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் என்ன காப்பி பண்ணி பண்ணிறேன் நீங்க एक्चुअली நீங்க பண்ணுங்க டாட்டா கட்டுறது இருக்கறதால காப்பி பண்ணி ஓகேவா அட்ஜஸ்ட் இப்போ நமக்கு இதுல அதே மாதிரி 1 டாஷ் கீழ கரெக்ட்டா விசிபிளா இருக்கும் ஜி இங்க வந்து ஹெச்சா 1 டாஷ் விசிபிளா இருக்கும் 2 விசிபிளா இருக்கும் 3 விசிபிளா இருக்கும் கரெக்ட்டா அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் 2 டாஷ் ஹெச் ஐ 3 டாஷ் ரெண்டுமே விசிபிளா இருக்கணும் 2 டாஷ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நான் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிறேன் 2 வந்து சென்டர்ல காமிக்கணும் சிமிலர்லி 3 பாத்தீங்கன்னா 3 டாஷும் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுத்தனா இங்க விசிபிளா இருக்கும் ஏன்னா இங்க அப்படியே எதுனா எதற்கு இருக்கோ அதெல்லாம் மட்டும் மேல ஃப்ரண்ட் வியூல விசிபிளா இருக்கும் கரெக்டா அடுத்தது இப்ப 4-5 இன்விசிபிளா காட்டணும் சோ தட் இஸ் 4 என்ன பண்ணுவோம்னா இதே சர்க்கிள் இங்க வரையும் யூ ஹேவ் டு டிரா திஸ் சர்க்கிள் ரேடியஸ் நீ என்ன பண்ணணும் 10 mm ரேடியஸ் எடுத்து யூ ஹேவ் டு டிரா திஸ் சர்க்கிள் ஓகேவா நான் சொல்றது உங்களுக்கு புரியதா சிமிலர்லி 5 புரியதாமா இது சென்டரா வச்சு 10 mm ரேடியஸ் வச்சு என்ன பண்ணனும் இது எல்லாமே பிராக்கெட்ல காமிங்க
என்ன ஓகே இந்த சர்க்கிள் இங்க வரையணும் அதே மாதிரி பாருங்க பி வந்து இங்க இருக்கு போன டயக்ராம்க்கு இதுக்கும் அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது ஓகேங்களா டிஃபரன்ஸ் இருக்கு ஓகே சிமிலர்லி சி பாத்தீங்கன்னா இங்க இருக்கு சி டேஷ் வந்து கார்னர்ல வரணும் இந்த கார்னர் ஓகே இப்ப டிஇ பாத்தீங்கன்னா ஹைட் ஆயிருக்கணும் உள்ள வரணும் ஓகே டி அண்ட் இ இப்ப என்ன பண்ணணும் இஸ் இட் கிளியர் டி அண்ட் இ பாத்தீங்கன்னா இங்க டி வரணும் இந்த பேஸ் அப்படியே பேஸ் நீங்க டச் டி வந்து ஹைட் ஆயிருக்கும்ன்றதால பிராக்கெட்டோட பேஸ் டச் பண்ணி என்ன பண்ணனும் பிராக்கெட்ல காமிங்க சரியா அதே மாதிரி இயும் ஹைட் ஆயிருக்கும் சோ தட் ஆல்சோ இன் பிராக்கெட் புரியுதா நவ திஸ் கம்ப்ளீட்ஸ் திஸ் எக்சர்சைஸ் இதே வந்து நீங்க இப்படி வரையீங்கனா பேஸ் ஏபிசி இங்க இருக்கு டச் பண்ணி இதே வந்து நீங்க என்னது பென்டகனல் பிரமிடை இப்படி வரைஞ்சீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ் வரும்ன்றதுக்கு நான் காமிக்கிறேன் சரியா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி புரியுதா டின்றது எனக்கு விசிபிளா இருக்கும் கரெக்டா இந்த பேஸ் ஆரம்பிக்கிறது இங்க எனக்கு 4 பாயிண்ட்ஸ் விசிபிளா இருக்கும் ஒரு பாயிண்ட் ஹைட் என்ன பண்ணனும் புரியுதா என்னன்றது இந்த வியூல இருந்து நம்ம இதே ஜெனரேட் பண்ணோம்னா இது எல்லாமே அப்படியே வரணும் ஓகே நான் இதை திரும்ப வரைஞ்சிடறேன் ஆர்த்தோ மோட் ஆன் பண்ணுங்க ஆஃப் இதை ஆன் பண்ணுங்க இதை நான் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறேன் இது வரைக்கும் ஓகே இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் இதுல கரெக்ட்டா எனக்கு இங்க பாயிண்ட்ல இருந்து இந்த ப்ரொஃபைல் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா சம் கேம்ப் போடுறோம் இது வரைக்கும் அகைன் ஓகே சோ ட்ராக் பண்ணுங்க ட்ராக் பண்ணிட்டு வரையா ஈஸியா இருக்கும் புரியுதா அகைன் ஹியர் டு ஸ்டெப்ஸ் புரியுதா உங்களுக்கு வந்து நான் ஹியர் வரைக்கும் இப்போ இது எல்லாமே ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் இப்படி வரையணும் சொல்லுங்க நீ காம்பஸ் ப்ரொடக்ட் எல்லாமே வரைய வச்சு இந்த இது வந்து நவ யூ ஹேவ் டு டிரா another line for height of 150 height ellame same da axis um camera axis um ore line la irukku adha enna camera again line command what is this inge vandu adha vandu follow 150 cam profile solla enna again 150 from here motion follow the motion 150 super harmonic similarly cam classification la rendu cam solledana 150 the follower the axis oh the roller follower vechita roller follower oh sorry prism okay. yeah roller follower maathi potta sorry I made a mistake ba sorry ba the axis oh enna mistake panninga solla mudiyuma idu venna prism nu eduthukonga sorry hexagonal prism nu eduthukalam venna தப்ப சரி பிரமிடு தான் வரையணும் நம்ம பிரிசம் வரைஞ்சிட்டோம் நோ ப்ராப்ளம் இப்போ இது வந்து பிரமிடு எப்படி இருக்குன்றதுக்கு நம்ம எடுத்துக்கோ வேணா ஓகே இப்போ இதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா காம்போனன்ட் உங்களுக்கு வரையிருக்கேன்னு வெச்சுக்கோங்க என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா யாராவது இது வந்து ஆக்சுவலா நமக்கு பிரமிடு நம்ம பிரிசம் நினைச்சிட்டு நான் வரைஞ்சிட்டு இருக்கேன் யாராவது சொல்லிருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்காங்க நோ ப்ராப்ளம் இப்ப நம்ம பிரிசம்னா என்ன டிஃபரன்ஸ் பிரமிட்னா என்ன டிஃபரன்ஸ்ன்றது நான் காமிக்கிறேன் வேணும்னா இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எல்லாமே டெலிட் பண்ணிடலாம் இது எதுவுமே தேவைப்படாது இப்ப நம்ம இஸ் இட் கிளியர் தப்பு சரி பண்ணிடுறோம் ஓகே கேம் உடைய ஆக்சிஸும் ஃபாலோவர் உடைய ஆக்சிஸும் ஒரே லைன்ல இருக்கும் இந்த இடத்துல கேம் ரோலர் ஃபாலோவர் வரையினா இந்த ரோலர் ஃபாலோவர் உடைய ஆக்சிஸும் கேம் உடைய ஆக்சிஸும் ஒரே லைன்ல வரும் ஓகேவா இப்போ புரியுதா ஓகேவா இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் காமனா என்ன பண்ணலாம் இந்த ப்ராப்பர்ட்டி இல்லையா இது அப்படியே மேட்ச் ப்ராப்பர்ட்டி வச்சு இதுக்கும் இதுக்கும் அப்ளை பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த லைனோட ப்ராப்பர்ட்டி பேஸ் லைன் இருக்கு இல்லையா
அதோட ப்ராப்பர்ட்டியா மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தேன் இதுக்கும் இதுக்கும் அப்ளை பண்ணுங்க ஆஃப்செட் வந்து ஃபாலோ அந்த ஃபிளாட் ஓகேவா இப்போ நான் இத கம்ப்ளீட் பண்றேன் இதுக்கும் பக்கத்துல இருக்குிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்க நேமிங்ல மட்டும் தான் வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க தெரியதா என்ன வித்தியாசம் இருக்குனு சொல்ல முடியுமா இப்போ பாத்தீங்கன்னா நான் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்றேன் this one and this one same properties the match properties konja easy ah irukku theriyuda idu moonathukume box kodutana match properties use panni I can select and apply the same line type theriyuda enna pannirukken first na vandha match properties indra option vandu it is easy for me to manipulate everything and give same property seringla இப்போ இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 1 2 3 4 5 இருக்கு இல்லையா அது எல்லாமே அப்படியே வரும் அதே பொசிஷன்ல வித் 1 பாக்கணும் டாட் பேஸ்ட் என்னன்னு தெரியல என்ன வித்தியாசம்ன்றது பாருங்க 1 வந்து எக்ஸாக்ட்லி ஆர்த்தோ ஆகும் நான் சொல்றேன் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஒரு ஹாரிசான்டல் லைன் வரும் ஆப்ஜெக்ட்ஸ் நான் அப்படியே ஆஃப் பண்றேன் 1 இங்க தான் வரும் தெரியுதா ஆக்சுவலா இதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கோம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இதுல பேஸ்ல இருக்கிற ஏபிசிடி மட்டும் தான் வரணும் 1 2 3 4 5 வரக்கூடாது கரெக்ட்டா 1 2 3 4 5 வரக்கூடாது ஓகே ஏபிசிடி இ மட்டும் வந்தா போதும் சோ வில் சீ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகே வில் சீ இன் நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரே நிமிஷம் பா இத மட்டும் கரெக்ட் பண்ணிறேன் இந்த டயகிராமோட முடிச்சலாம் ஏபி சிடி நோ டவுட் தட் நான் ஃபிளாட் ஃபேஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் ஃபிளாட் ஃபேஸ் வரையறேன் ஆஃப்செட் வர ஆஃப்செட் வந்துட்டு ஒரு ஃபிளாட் ஃபேஸ் வரும் எல்லாத்தையுமே ஏ வந்து எங்க வரும் ஆஃப்செட் வந்து ஒண்ணு கிடையாது இந்த ஃபாலோயர் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி இங்க இருக்கும் இங்க வரும் பி வந்து இங்க இருக்கும்டா இந்த இடத்துல ஆஃப்செட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சென்டர்ல வரணும் ஆஃப்செட் சர்க்கிள் வரையணும் ஓகே ஆஃப்செட் சர்க்கிள் சி வி ஹேவ் டு மூவ் இட் ஓவர் திஸ் பாயிண்ட் நவ மை ரோலர் இஸ் டி பாத்தீங்கன்னா ஹியர் என்னோட ரோலர் வந்து இந்த லைன் சிமிலர்லி இ பாத்தீங்கன்னா இங்க வரணும் ஓகே ஓகே புரியுதா இப்ப ஏபிசிடி இப்படி வருது அதே வந்து இந்த டயகிராம் பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 வராது ஏன்னா ஒரே ஒரு ஃபேஸ் தான் கரெக்டா பிரமிட்னா ஒரு ஃபேஸ் தான் பிளாட்டா இருக்கும் இன்னொரு ஃபேஸ் வந்து ஆஃப்செட் பாயிண்ட் இருக்கும் சரிங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ப நம்ம we have to draw a line இதோட சென்டர் பாயிண்ட் தெரிஞ்சிட்டு வரையணும் ஓகே இல்லாம பேரலல் ஆஃப்செட் ஆகி இருக்கதனால இந்த கேமுக்கு என்ன சொல்வாங்கன்னா ஆஃப்செட் கேம்னு சொல்வாங்க ஓகே சரி இப்ப இங்க இருந்து நமக்கு லைன் வந்து வரையிறது கொஞ்சம் கஷ்டமா இட்ஸ் ஓகே ஓகே வித் திஸ் ஐ கன்க்ளூட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் just ask me under the series 60 டிகிரி இருக்குமா 60 டிகிரி ஒரு லைன் வரையறேன் அதே மாதிரி another line from here to 120 டிகிரி கொடுத்தா கரெக்ட்டா இருக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ரிலாக்ஸ் சென்டர் பாயிண்ட் கரெக்ட்டா வரல இட்ஸ் ஓகே இது சென்டர் பாயிண்ட் மட்டும் அப்புறமா நம்ம வரையிறது எப்படினு பாத்துறோம் நாளைக்கு இத கண்டினியூ பண்றேன் சரியா இது இப்போதைக்கு பி செஷன் இங்க ஓன் எடுத்துக்கலாம் பி செஷன் மேல வந்து ஓ சரி ஓ டாஷ் சரி மாத்துறேன் ஏன்னா உங்களுக்கு லிங்க் போ வந்து ஹியர் அண்ட் அவங்க ரிசீவ் பண்ணாம என்னன்னு தெரியல ஹியர் ஓ டாஷ் வரும் ஓகே டுமாரோ அதே மாதிரி ஏ பி சி டி இ வந்து இங்க சேஞ்ச் ஆகும் ஏ ஓவர் ஹியர் பி ஓவர் ஹியர் இங்க B வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆகும் தெரியதா நீங்க பிரமிட் எப்படி வரையறீங்கன்றதுக்கு ஏத்த மாதிரி ஆர்டர் சேஞ்ச் ஆகும் C வந்து ஹியர் வருது D ஓவர் இல்ல ஜெகன் சரணம் ஹியர் E ஓவர் ஹியர் இதுல என்ன சின்ன கரெக்ஷன் வரும்னு பாத்தீங்கன்னா இங்க E இருக்கிறது ஹைட் ஆயிடும் மேல பாக்கும்போது சோ யூ ஹவ் டு கிவ் देम இன் பிராக்கெட்ஸ் அதே மாதிரி D யும் பிராக்கெட்ல கொடுக்கணும் ஓகே சிமிலர்லி இங்க E மட்டும் ஹைட் ஆயிருக்கும் ஏன்னா அதுதான் பின்னாடி மறையுது சோ யூ ஹவ் டு கிவ் E இன் பிராக்கெட் இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு பா இந்த எக்சர்சைஸ் போதும் இங்க சென்டர்ல Oன்ற பாயிண்ட் மட்டும் நான் எப்படின்றது அப்புறமா நாளைக்கு சொல்றேன் thank you alba okay illa ma'am yaar morning lock pannita angle kudukka mudiyadha nu kekringa morning okay neenga apparama kuda indha doubt kelunga rahim okay kada amba video riyana neenga apparama kuda indha doubt naalikku remind pannunga enna doubt endradha na naalikku clear pandren okay thank you ma'am thank you alba
thank you session end பண்ணிரலாம் thank you as per time schedule பண்ணிட்டேன்